கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையில் இணைந்துள்ள உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் ஜெபித்து இந்த ஜெபத்தை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆமேன். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஆளுகை செய்கிறவரே, எங்கள் மத்தியில் அசைபாடுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா. ஆண்டவரே, இந்த ஜபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறீரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தாவே, அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, ஆராதிக்கிற பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாரும் கர்த்தாவே. பேசுகிற உம்முடைய தாசரை பயன்படுத்தும் கர்த்தாவே. அல்லேலூயா ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவரே தேவையான கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தந்து ஆண்டவர் வழிநடத்துங்கப்பா ஆண்டவரே. உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இன்னும் அதிகமாக ஆண்டவரே அப்பா, தேசத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை சத்தம் கேட்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. தேவ கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை அதிகமாக எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர் ராஜா ஆண்டவரே. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீர் நாதா ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவர், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதர்கள் ஆண்டவரே நிச்சயமாய் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் பலன் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பெருமேஸ்வரர் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 739வது பாடல், போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாத்து நல்ல பரிகாரியாக நம் வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவர். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடன்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, என் பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. சொந்து போனாயோ கவலைப்படாதே, சொந்து போனாயோ கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பா மகிழ்ச்சியாக்குவார், இயேசு உன்னை சுமப்பா மகிழ்ச்சியாக்குவார். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. இயேசு நீர் பெரியவர், எல்ஷடாய் நீர் வல்லவர். இயேசு நீர் பெரியவர், எல்ஷடாய் நீர் வல்லவர். உலகம் வனாந்திரம் பரலோகம் மகிழ்ச்சியே, உலகம் வனாந்திரம் பரலோகம் மகிழ்ச்சியே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்திட்டா, தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்திட்டா, உன் பிரச்சனை எம்மாத்திரம் எண்ணிப்பார்வோர் நிமிடம், உன் பிரச்சனை மாத்திரம் எண்ணிப்பார்வோர் நிமிடம். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே.
அல்லேலூயா பாடுவோம், தேவனை துதிப்போம். அல்லேலூயா பாடுவோம், தேவனை துதிப்போம். வோஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. ஹலேலூயா. நம்ம கூட தேவனே சிறிது நேரம் நம் உற்சாகமாய் ஆராதிக்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம் இருக்கிற இடங்களிலே தேவனை உற்சாகமாய் சிறிது நேரம் அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கப்படத்தக்கவரே, உமக்கு ஸ்தோத்திரம். துயாதி தூயவரே, சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹலேலூயா, 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 ஹலேலூயா. எங்கள் சகாயர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை போஷிக்கிற நல்ல தகப்பன், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகாயத்து பட்சிகளை எல்லாவற்றையும் போஷித்து தேவனே காப்பாற்றுகிற தேவன், உமது சாயலினாலே படைக்கப்பட்ட எங்களையும் தேவனே ஸ்தோத்திரம் போஷிக்க போதுமானவராயிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லவர், ஆமே. நீர் எல்ஷடாய் தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவர் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திக்கற்றோருக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எளியோரை போஷிக்கிறவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற இடங்களில் எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர். ஆமே, நாமே. நாள்தோறும் உம்முடைய நல்ல தேவனே ஸ்தோத்திரம். வானத்தின் மன்னாவால் போஷிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த தேவனை நாம் பாடவும் சிறிது நேரம் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவன் உதவி செய்தபடினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் இனியும் கூட நம்மோடு கூட பேச போகிற அவருடைய அன்பான வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய வசனங்களை கேட்கவும் தேவனே உம்மை ஆராதிக்க பாட தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த ஒவ்வொரு வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளிலும் தேவனே இந்த போதனை மற்றும் ஜபத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. மிகுந்த பிரயோஜனமானதாய் ஒவ்வொருவருக்கும் தேவன் பிரயோஜனமானதாய் மாற்றி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம். நீர் பயன்படுத்துகிற எங்கள் தலைமை போதர் அவர்களை இன்னும் அதிகமாய் தேவனே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரலோகத்தின் வார்த்தைகளை தேவன் தேவனே தேவனாமே அவரோடு கூட இடைப்பட்டு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் இந்த போதனை மற்றும் ஜெபம் என்ற இந்த பகுதியிலே இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவை அறிவது நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய விசுவாசத்துக்கு அது வர்த்தனை,
அது நம்முடைய ஜீவியத்துக்கு மிகப்பெரிய பிரயோஜனம். தேவனை அறிகிற அறிவிலும், தேவகுமாரனை அறிகிற அறிவிலும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் அதிகம் அதிகமாய் கவனிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை அறிய அறிய நாம் இன்னும் வளர்ந்து கனி கொடுப்போமாக. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை நாம் தியானிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர். மத்தேயு 12:6 சொல்லுகிறது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்மை குறித்து சொன்னார், நான் தேவாலயத்திலும் பெரியவர். தேவன், தேவகுமாரன், தேவ ஆவியானவர் தேவாலயத்திலும் பெரியவர். தேவனுடைய ஊழியக்காரர்கள், பிரதான அப்போஸ்தலர்கள், கண்காணிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஊழியம் செய்யலாம். ஆனால் தேவாலயத்தை விட பெரியவர் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தை ஒரு பெரிய புனித பொருளாக வைத்திருந்தார்கள். தேவாலயத்தை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டா அடிச்சே கொண்டு போடுவாங்க. அந்த மாதிரி தேவாலயத்து கட்டடத்தின் மேலே ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். அவர்கள் நடுவில் நின்றுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சபை கூடுவதற்கு இடம் வேண்டும் என்று கட்டடங்களை கட்ட ஆரம்பித்து இன்றைக்கு காலத்திலே பார்க்கும் பொழுது ஆலயம் என்பதை, அந்த கட்டடத்தை ரொம்ப அதிகமாக மேன்மைப்படுத்துகிற ஒரு சூழல் வந்துவிட்டது. அதை கவனிக்க வேண்டும். ஆலயத்தில் மக்கள் ஆராதிப்பதற்கு இடம் வேணும், அதற்குரிய வசதிகள் வேணும். மகாபெரிய கோபுரம் எதற்கு, பயங்கரமான அலங்காரங்கள் எதற்கு, இவைகளை சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு சபை கட்டடம் என்பது ரட்சிக்கப்பட்ட கூட்டமாகிய சபை கூடுவதற்கு, அதுதான் அதனுடைய முக்கியத்துவம். பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் தேவாலயத்தில் அப்படி வச்சார் இப்படி வச்சார்ன்னு சொல்லி நம்மளும் பயங்கரமாக வீண் செலவுகள் எல்லாம் செய்து ஆடம்பரங்கள் செய்ய ஆரம்பித்தா அது சரியல்ல. ஆகவே தேவாலயத்தை குறித்து நல்ல ஒரு தெளிவு இருக்கட்டும், அந்த கட்டடங்களை குறித்து. அதே வேளையில் இன்னொரு சாராறு என்னன்னா, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏனோ தானோன்னு போடுறாங்க கட்டடத்தை, அதுவும் சரியல்ல. இது வந்து தேவனை ஆராதிக்கிற இடம் இல்லையா, அதை ஒரு கவனமாக வைக்கணும் இல்லையா, சுத்தமாக வைக்கணும், ஒழுங்காக வைக்கணும், அதை நல்லா பராமரிக்கணும். அதில் உட்கார்ந்து ஆராதிக்கிறவங்களுக்கு ஏற்ற விதத்தில் எல்லாம் இருக்க வேண்டும், அப்படி செய்யணும். ஒரு சாரார் இந்த பக்கமும் ஒரு சாரார் அந்த பக்கமாக இருக்கிறது சரியில்லை, பேலன்ஸ் பண்ணணும். வீண் செலவுகளுக்கும் அலங்காரங்களுக்கும் தேவையில்லாத கட்டுமானங்களுக்கும் போகாமல் கவனிக்கணும். அதே வேளையில் சுத்தமாக ஒழுங்காக இருக்கிறது, நேர்த்தியாக எல்லாருக்கும் வசதியாக வைக்க வேண்டியதும் அவசியம். அல்லேலூயா. இப்பொழுது தேவாலயத்திலும் பெரியவராகிய கர்த்தரை காண்கிற ஒரு கண்கள் நமக்கு தேவை என்பதை நான் இன்றைக்கு சொல்ல வருகிறேன். வெறும் தேவாலய கட்டடத்தை பார்த்து பார்க்கிற கண்கள் அல்ல, அந்த தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிற கர்த்தரை பார்க்கக்கூடிய கண்கள் வேணும். இன்னைக்கு அநேகருக்கு தேவாலயத்தின் அழகை பார்க்குறாங்க, கோபுரத்தின் அழகை பார்க்குறாங்க, அதுக்கு உள்ளே இருக்கிற எல்லா கம்ஃபர்ட்டை பார்க்குறாங்க, ஆனால் தேவனை விட்டு விடுகிறார்கள். நீங்கள் தேவாலயத்திலும் பெரியவராகிய தேவனை பார்ப்பதிலே கவனமாக இருக்கணும், கர்த்தரை பார்ப்பதில் கவனமாக இருக்கணும். முதலாவது, தேவாலயத்திலும் பெரியவரை கண்ட சிமியோன். லூக்கா சுவிசேஷம் 2:25-32 நம்ம பார்க்கும்போது அங்கே சிமியோன் என்கிற வயது முதிர்ந்த மனிதன், அடிக்கடி தேவாலயத்துக்கு வருவார் போவார், தேவாலயத்தோடு நல்ல தொடர்புள்ள மனிதன். ஆனால்
அவர் தேவாலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் வெறும் தேவாலய கட்டடம் அல்ல அவருக்கு மனதை கவர்வது. அவருக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. 25 வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த மனிதன் ஒரு வெளிப்பாடோடு வாழுகிறார், ஒரு தரிசனத்தோடு, ஒரு திட்டத்தோடு வாழுகிறார். அவர் ஒவ்வொரு முறை தேவாலயத்து வரும்பொழுது அவருடைய நினைவில் நிற்பதெல்லாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை காண வேண்டும். தேவாலயம் ரொம்ப அழகாகத்தான் இருக்கு, எல்லாம் அதனுடைய ஆர்கிடெக்சர் அழகாக இருக்குது, அதனுடைய பல சிற்பங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவருடைய கண்கள் அதிலே லயித்து போகிறதே கிடையாது. கர்த்தராகிய கிறிஸ்துவை காணணும் அந்த எண்ணத்தோடு தான் அந்த பெரியவர் எப்பொழுதும் தேவாலயத்துக்கு போவார். தேவாலயத்திலும் பெரியவரை பார்க்க அப்படி இருக்கும் பொழுது 27 வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். ஒரு நாள் ஆவியானவர் அவருக்கு ஏவுதல் கொடுக்கிறார், தேவாலயத்துக்கு போ, தேவாலயத்துக்கு போ. ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்து வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, இந்த சிமியோன் அன்றைக்கு தேவாலயத்திலும் பெரியவராகிய இயேசுவை கண்டார். குழந்தையாக இயேசு அங்கே கொண்டு வரப்பட்ட பொழுது இவருக்கு நல்ல வெளிப்பாடு, இவர்தான் கிறிஸ்து. தேவ ஆவியானவர் அவர் மேலிருந்து அவருக்கு ஏவுதல் கொடுத்தார். உடனே அந்த பிள்ளையை கையில் எடுத்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் புறப்படுகிறது. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். சிமியோன் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. முதலாவது அவரை பற்றி சொல்றாரு, ஆண்டவரே உமது வார்த்தை இப்ப நிறைவேறிடுச்சு, கர்த்தராகிய கிறிஸ்துவை நான் பார்த்துட்டேன், இனி என்னை சமாதானத்தோட போக விடுகிறீர், என் வாழ்க்கை இனி சமாதானமாய் நித்திரை ஆகட்டும் என்று சொல்றார். இந்த இயேசு, இந்த கிறிஸ்து புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. புறஜாதிகள் எல்லாரும், எல்லா தேசத்தாரும், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ஒளியாக இந்த இயேசுவை நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இயேசு மகிமையாயிருப்பார். தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். தாவீதின் குமாரன் என்னப்படுவார். உமது ஜனத்திற்கு மகிமை. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. எல்லா ஜனங்களுக்கும், இஸ்ரவேலருக்கும் சரி, புறஜாதிகளுக்கும் சரி, சகல ஜனங்களுக்கும் நீங்க ஆயத்தம் பண்ணின இரட்சண்யம், ரட்சிப்பு, தி கிரேட் சால்வேஷன், இவர் தான் என் கண்கள் கண்டது என்றார். ஆகவே அன்பானவர்களே, சிமியோன் கண்டது போல தேவாலயத்தில் வருகிற ஒவ்வொருவரும், சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் தேவாலயத்திலும் பெரியவராகிய இயேசுவை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துவை கண்டடைய வேண்டும். கிறிஸ்துவை என் வாழ்வில் நான் ஏந்தி கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்து புறஜாதிக்கு ஒளி, இஸ்ரவேலுக்கு மகிமை, சகல ஜனங்களுக்கும் இரட்சண்யம், இந்த ஒரு வெளிப்பாடு. இயேசுவை தேடி சபை கூடணும். சபைக்கு ஆராதனைக்கு வரும்பொழுது, பைபிள் ஸ்டடிக்கு வரும்பொழுது, எந்த காரியத்துக்கு வரும்பொழுதும் நான் கிறிஸ்துவை அனுபவிக்கணும், கிறிஸ்துவை கரங்களில் ஏந்தணும், அல்ல வாழ்க்கையில் ஏந்தணும், கிறிஸ்துவை பற்றி நான் என் வாயிலே வெளிப்பாடுகள் வரணும், தீர்க்க தரிசனங்கள் வரணும், கிறிஸ்துவை துதிக்கின்ற வார்த்தைகள் வரட்டும், எல்லாம் வரணும். இந்த மாதிரி எப்போ சபைக்கு வந்தாலும் கர்த்தரை பற்றின ஒரு சிந்தையோடு வர வேண்டும். அல்லேலூயா. இந்நாட்களிலே சபை கூடுதலை பற்றி இன்னும் அதிக தாகம் உண்டாகிறதுக்கு ஏதுவாக சில காலம் சபை கூடுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.
தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது தாவீதனுடைய உள்ளம் பொங்குவது போல எப்பொழுது நான் நம்முடைய ஆலய பிரகாரத்தில் வந்து நிற்பேன் என்கிற ஆசை இருக்கணும். அதே வேளையில் வெறும் கட்டடத்துக்காகவோ அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்பதற்காகவோ வேறு காரியங்களுக்காக அல்ல, அதெல்லாத்துக்கும் மேலாக தேவாலயத்திலும் பெரியவராகிய இயேசுவை தேடணும். நாம் எல்லாம் சேர்ந்து இயேசு ஆராதிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டோடைய வழியில் நடக்கணும், ஆண்டவருக்காக கிரியை செய்யணும். இந்த ஒரு நல்ல தாகத்தோடு உங்க கண்கள் தேவாலயத்திலும் பெரியவர் மேல பதிந்திருக்கணும். அதுதான் மெயின் மெசேஜ் இன்னைக்கு. தேவாலயத்தை விட அவர் பெரியவர், தேவாலயத்தில் இருக்கிற தேவ ஊழியக்காரர்களை விட இயேசு பெரியவர், விசுவாசிகளை விட இயேசு பெரியவர். தேவாலயத்தில் இருக்கிற எந்த காரியத்தை பார்க்கலாம் இயேசு பெரியவர், எந்த ஊழியத்தை பார்க்கலாம் இயேசு பெரியவர், எந்த பொருட்களை பார்க்கலாம் இயேசு பெரியவர், எந்த கிரியைகளை பார்க்கலாம் இயேசு பெரியவர். அல்லேலூயா. சிலருக்கு தேவாலயத்து வரும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப பழகுகிற அன்புக்குரிய சிலர் வருவாங்க, அதுதான் உள்ளத்துல நிற்கும். சர்ச்சுக்கு போகலாம், சர்ச்சை எப்படா முடிப்பாரு ஆராதனை, உடனே என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசலாம், நாங்களாம் சேர்ந்து பேசிட்டே இருப்போம், எவ்வளோ சந்தோஷம். இப்படியே இருக்கிறார்கள் அநேகர். சிலர் வெளிநாடுகளில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, சர்ச்சை தெரிந்து கொள்ள பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சில எதுக்கு ஒரு பெரிய ஒரு இங்கிலீஷ் சர்ச்சை தெரிந்து கொள்றாங்க, அது அடிப்படை என்னன்னு கேட்டால் அந்த சர்ச் ஒரு ஸ்கூல் நடத்துது. அந்த சர்ச்சில் மெம்பராக இருந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஈஸியாக இருக்கும், ஃபீஸ் கன்செஷன் இருக்கும். அப்போ நோக்கம் எங்கே போகுது, எதற்காக அந்த ஆலயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்? கவனியுங்கள், சிலக்கு சில காரியங்கள் சொசைட்டியில் நான் நல்லா இருக்கணும், அப்போ இந்த இங்கிலீஷ் பீப்புளோட போய் உட்காந்தா தான் சரி அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு தமிழ் வர்ஷிப் இல்லை இல்லைன்னா ஓகே, சொந்த பாஷையில் ஒரு ஆராதனை ஆண்டவர் வச்சிருக்கிறாருனா அன்புக்குரிய உள்ளே அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க கண்டிப்பாக. சிலர் வந்து இந்த மாதிரிப்பட்ட தங்களுடைய லாங்குவேஜ் ஃபெல்லோஷிப்பை பயன்படுத்துறது எதுக்குன்னா, அவங்க மெயினில் இன்னொரு பெரிய சர்ச்சில் அங்கத்தினராக இருந்து கொண்டு இதை வந்து சைடில் வச்சுக்கிறாங்க ஃபெல்லோஷிப்புக்காக மட்டும். ஆண்டோரோட உள்ள ஃபெல்லோஷிப்பை விட எங்கள் தமிழ் ஆட்கள் கொஞ்சம் பேர் அங்கே கூடுவாங்க. நம்ம ஃபுல்லாக வேலை ஸ்தலத்திலும் சமுதாயத்திலும் இங்கிலீஷ் பீப்புளோட நம்ம அதிகமாக மிங்கிள் பண்ணுறோம், அல்லது அந்த ஃபாரின் நேஷனல்ஸோடு நம்ம பழகிறோம். அப்போ நம்ம சொந்த ஆட்கள்லாம் கூடக்கூடிய ஒரு தமிழ் வர்ஷிப், ஒரு தெலுங்கு வர்ஷிப், ஒரு மலையாளம் வர்ஷிப் இருக்குது. அங்கே ஜஸ்ட் ஃபெல்லோஷிப். ஃபெல்லோஷிப் என்ன ஃபெல்லோஷிப்னா இந்த மக்களோடு உள்ள ஃபெல்லோஷிப்பை. இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு அது அவைகள் தேவையும் கூட, நான் அதை புரிந்து கொண்டு தான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலைகள், உங்களுடைய சூழ்நிலைகள். அதே வேளையில் பைபிள் நமக்கு சொல்லுகிறது என்ன, ஒரு ஆராதனைக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க இயேசுவுக்காகத்தான் அதை தெரிந்து கொள்ளணும். தேவாலயத்திலும் பெரியவரை தேடிதான் அங்க போகணும். அங்கிருக்கிற வேற உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரெண்டாவது வைங்க. அங்க கிடைக்கிற கன்செஷன்ஸும் அங்க அதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் எல்லாத்தையும் தயவு செய்து ரெண்டாவது வைங்க. முதலாவதாக நான் இந்த இயேசுவை தேடணும். அப்போ இந்த சபையில இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியம் போதிக்கப்படுகிறதா, கலப்பில்லாம நல்லா சத்தியம் தெளிவா போதிக்கிறாங்களா, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவரை அந்த சபையில நல்லா செயல்படுறதுக்கு பரிசுத்தாவினால நிறைந்து அந்த ஊழியம் நடக்குதா, இது ரெண்டும் மிக முக்கியம். சத்தியம் இருக்கிறதா, அப்போஸ்தல உபதேசம் அடிப்படை அஸ்திபார உபதேசங்கள் அப்போஸ்தல ரெண்டாம் அதிகாரம் 38-42 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த அடிப்படை உபதேசம் எல்லாம் இருக்குதா, சத்தியம் சரியா பேசுறாங்களா, பரிசுத்தாவிக்கு பூரணமான இடம் இருக்கா சபையில. அந்த மாதிரி ஒரு சபையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இயேசுவில் வளருவீர்கள், மற்றதெல்லாம் நீங்க செகண்டரியா வைங்க. அன்புக்குரியவர்களே, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அவரை தேடிதான் எந்த ஒரு சர்ச்சுக்கும் நாம போகணும். அப்படி போனா நமக்கு பரலோகம் போகலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மோடு பேசுவார், இடைபடுவார். வேற நோக்கங்களுக்காக நம்ம போயிட்டு இருந்தோம்னா
நமக்கு பூமிக்குரியதுக்கு தான் அது பிரயோஜனப்படுமே தவிர ஆவிக்குரிய விஷயத்துக்கும் தெய்வீக காரியத்துக்கும் அது பிரயோஜனப்படாது. இதை இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் எல்லா இடமும் கரெக்டாக தெரிந்து கொண்டு அதிலே உறுதியா இருந்து வரும்பொழுதெல்லாம் மனசை ஆயத்தம் பண்ணிட்டு வரணும். நான் எதுக்காகவோ போகல, இயேசுவை தேடி போறேன், இயேசுடைய வார்த்தையை கேட்கணும், இயேசுடைய ஆவியில நிரம்பணும், நாங்கள் சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்கணும், புதுபெல்லாம் அடையணும், சில ஊழியங்களில் ஈடுபட்டு கர்த்தர் விரும்புகிற ஊழியங்களை செய்யணும், சில நற்கிரியைகளை செய்யணும், ஒருவருக்கொருவர் அன்பு கூறணும், சகோதர சிநேகத்தால் நிரம்பணும். இந்த மாதிரிப்பட்ட இயேசுவை நடுவைத்து இயேசுவை முக்கியப்படுத்தி நாம் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஒரு வாட்ச் நைட் ப்ரேயர், எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் இயேசுவை தேடி வாருங்கள். அதுதான் மிக முக்கியம். உங்க சர்ச் கட்டடத்தெல்லாம் பெருசா பேசாதீங்க வெளியில, அது சரியில்லை. எங்க சர்ச்சுக்கு வாங்க, பெரிய கட்டடம் இல்ல, அந்த வசதி ஏசி இருக்குது, நல்ல ஃபேன் வசதி இருக்குது, எங்க சர்ச்சில் மியூசிக் பயங்கரமா இருக்கும், பாட்டு சூப்பரா இருக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க ரட்சிப்பை சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க. அந்த வழியில் அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவாகிய வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கட்டும். இயேசுவையே தேடி வரட்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையை தேடி வந்தா அந்த சூழ்நிலை மாறும்பொழுது இந்த ஆளு இடறிப்போ. அப்படி யாரையும் நம்ம கர்த்தருக்குள்ள நடத்தக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி தேவாலயத்திலும் பெரியவரை சிமியோன் கண்டான். இரண்டாவதாக, தேவாலயத்திலும் பெரியவரை கண்ட அந்நாள் இந்த சிமியோன் இயேசுவை, இயேசு பிள்ளையை கையிலெடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே ஒரு அந்நாள் வந்தார்கள். லூக்கா 2:36 பாருங்க. ஆசேருடைய கோத்திரத்தாளும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த சிமியோன் என்கிற முதியவரை போல இந்த 84 முதியவர் அன்னாள் என்பவர்கள், இந்த அன்னாள் 7 புருஷனோட வாழ்ந்தாங்க. அப்புறம் அவள் பாக்கி நாளெல்லாம் அவள் ஒரு விதவையாக அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவளை தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். அவங்க வந்து இந்த தேவாலயத்தை விட்டு நீங்கிறதே இல்லையா. இப்ப தேவாலயத்தோட ரொம்ப அட்டாச்சான ஆட்களை தான் நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த அம்மாவும் தேவாலயத்தை விட்டு நீங்காத தாயார். சில பாட்டிமார், தாத்தாமார், சிலர் முடியாதவர்கள் தேவாலயத்திலே வந்து இருப்பார்கள். அது ஒரு அடைக்கல பட்டணம் போல. அப்போ தேவாலயத்தை விட்டு நீங்காமல், ஆனா இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். சிலர் வந்து தங்களுக்கு தங்குறதுக்கு வேற இடம் இல்லை, அப்படி அதில் போய் தங்குவோம் அப்படி வருவார். கொஞ்ச நேரமும் ஜோமண மாட்டார், ஆராதனையில இருக்க மாட்டார், அப்ப பார்த்து வெளியே போவார். தூங்குறது மட்டும் தேவாலயம் நல்லா இருக்கு, தேவாலயத்துக்கு வெளியே வராண்டா நல்லா இருக்குன்னு சொல்லி. அப்படி சிலர் அப்படி இருக்கக்கூடாது. இந்த அம்மா வாழ்க்கையே தேவாலயத்தில் தான், ஆனா உபவாசம் இரவும் பகலும் ஜபம் ஆராதனை. அப்ப இவங்க தனக்கு படுக்க ஒரு இடம் கிடைக்கும் அதுக்காக தேவாலயத்தை தேடலை, அல்லது ஃபுட்டு கிடைக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்காக தேவாலயத்தை தேடல், இல்லை இது கொஞ்சம் பாதுகாப்பாக நல்லா இருக்கு வீட்டில் போர் அடிக்குது இங்கே வந்தால் 4 வருவாங்க போவாங்க பேசிட்டு எடுத்துட்டு அப்படி இருக்கலாம், அந்த மாதிரி இந்த அம்மா வரலை. இவங்க தேவாலயத்தை விட்டு நீங்கவும் மாட்டாங்க, அதே வேளையில் அவங்க செய்கிறது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஆண்டவர் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி தேவாலயத்தை விட்டு நீங்காத தாயார் தேவனை தேடுகிறவர்களா இருந்தார். தேவாலயத்திலும் பெரியவராகிய கர்த்தரை தேடுகிறவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அதுதான் நமக்கு வேணும். தேவாலயத்தோடு அட்டாச்சா இருக்கிறது ரொம்ப பாக்கியம். சில பிள்ளைங்க எல்லாம் அடிக்கடி ஓடி வருவீங்க, ரொம்ப நல்லது. வாலிபர்கள் நமக்கு நம்முடைய சர்ச் என்பது நல்ல சந்தோஷம்.
ஆனா அந்த சர்ச்சில் வந்து உபவாசிக்கிறியா, ஜபம் பண்றியா, ஆராதனை பண்றியா? சில தம்பிமார் சர்ச்சில் ஒட்டடை அடிக்கணுமா, இதோ வருகிறேன் ஐயா வந்துருவார். சர்ச்சில் ஏதாவது வேலை செய்யணுமா, இதா ரெட்டி எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூட்டிட்டு வந்துருவார். கடுமையாக வேலை செய்வார், அது ரொம்ப நல்லது, சந்தோஷம். பாய் போடணுமா, மைக் செட் வைக்கணுமா, என்ன வேலை செய்யணும், எல்லாமே செய்வார்கள். ஆனால் ஜபம்னா வெளியே போயிடுவார். ஆராதனைன்னா அப்படியே உட்காந்து கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்க தேவாலயத்தை விட்டு நீங்காத பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம். ஆனால் தேவாலயத்திலும் பெரியவரை தேடவில்லையே, அங்கதான் ஃபெயிலியர். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், தேவாலயத்து கடமைகளை கரெக்டா செஞ்சான். விளக்க கொளுத்தணுமா, விளக்க அணைக்கணுமா, கதவை திறக்கணுமா, கதவை பூட்டணுமா, கரெக்டா செஞ்சான். அதே வேளையில அந்த ஆலய பணிவிடையோடு அவன் நின்று போகல, அவன் தேவனோடு தொடர்பு வச்சிருந்தான். சாமுவேலே, சாமுவேலே என்று தேவ சத்தம் கேட்டான். அவன் தேவாலயத்திலும் பெரியவரோடு தொடர்பில் இருந்தான், வெறும் ஆலயத்தில் அல்ல. இன்னைக்கு இந்த அம்மாவை போல இருக்கணும். அப்ப இந்த அம்மா இந்த மாதிரி அடிக்கடி ஜபம், உபவாசம், ஆராதனை இப்படி இருந்ததுனால இந்த இயேசு பிள்ளைய பலிமுறைமை செய்ய கொண்டு வந்த வேளையில சிமியோன் எடுத்து ஆசீர்வதிக்கிறார், இவங்களும் வந்துட்டாங்க. 38 அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவங்களும் தீர்க்கதரிசி, அடிக்கடி ஜபத்துல, உபவாசத்துல, ஆராதனையில இருக்கக்கூடியவங்க. இந்த குழந்தை எத்தனையோ குழந்தைகளை கொண்டு வந்திருப்பாங்க, பலி செலுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த குழந்தைய கொண்டு வந்த உடனே அவங்க ஓடி வந்துட்டாங்க, வந்து கர்த்தரை புகழ்ந்தார்கள். மீட்புக்காய் காத்திருந்த எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொன்னா, இவர் தான் மீட்பர், இவர் தான் ரட்சகர், நம்மளாம் அந்த எருசலேமின் மீட்புக்காய் காத்திருக்கிறோம், மீட்பர் வந்து விட்டா என்று தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்கள் தேவை. அவங்க எப்படி இயேசுவின் முதலாம் வருகைக்கு காத்திருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்மளாம் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிறோம். சிமியோன்களே, அன்னாள்களே, தேவாலயத்துக்கு அடிக்கடி வாருங்கள், தேவாலயத்தில் தரித்திருங்கள். ஆனா சும்மா பேசிட்டு போறதுக்கும் சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்கும் அப்படிப்பட்ட நோக்கங்களோடு அல்ல. ஜபிக்கணும், ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், கர்த்தருடைய வருகை பற்றி ஆவலோடு இருக்கணும், காத்திருக்கணும், அதை பற்றி மக்களுக்கு சொல்லணும். இந்த நல்ல சிந்தை வேண்டும். ஹலேலூயா. அப்படிப்பட்ட அன்னாள்கள் சிமியோன்கள் இன்றைக்கு அதிகமாக எழும்ப வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு மறுபடி சபை கூடி ஆராதிக்கிற வாய்ப்புகளை தரும் பொழுது நீங்க எல்லாரும் இந்த நல்ல எண்ணத்தை இப்பொழுதே வளர்த்து கொள்ளுங்கள். பி பிரிப்பேர்ட் டு அசம்பிள் இன் த சர்ச் வித் திஸ் குட் மைண்ட். நல்ல இந்த மனசோடு தேவனை ஆராதிக்க நம்ம கூடி வரணும். நான் இயேசுவை தேடி சர்ச்சுக்கு போறேன், சத்தியத்துக்காக, அபிஷேகத்துக்காக, கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும், அந்த ஆயத்தத்துக்காக, அதுக்கு தான் நான் சபைக்கு வர்றேன். அதே போல சபை கட்டடம், பழைய ஏற்பாட்டில் கட்டடத்துக்கு பெரிய புனித இதாக வச்சிருப்பாங்க. நம்ம வந்து நமக்கு அது பரிசுத்த ஸ்தலம் தான், அதில் சந்தேகமே இல்லை. அந்த பொருள் மேல, அந்த கட்டடத்தின் மேல வைராக்கியம் இல்லை, ஆனால் நீட்டாக வச்சிருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி சுத்தப்படுத்தி ஒழுங்காக வைக்கிறது மட்டுமல்ல, அந்த இடத்தை அது ஜபிக்கிற இடமாக்கும், அதில் போய் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விடாது. அதில் நாலு பேர் கூடி நாலு சேர தூக்கி போட்டு உட்காந்து பேசுறது அதுக்குரிய இடம் இல்லை. இது அங்க வந்து வேற ஒன்னு பாக்குறது வைக்கிறது செய்யக்கூடாது. சிலர் பாருங்க, சண்டே வர்ஷிப்ல மாப்பிள்ளை பார்க்க, பொண்ணு பார்க்க வர்றது, இதெல்லாம் செய்யாதீங்க, வேற எங்கேயா வச்சுக்கோங்க. நம்ம சண்டே வர்ஷிப்னா என்னது? கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க வர்ற இடத்துல அந்த குடும்பத்தாரும் இந்த குடும்பத்தாரும் அங்க உள்ள இருந்து என்ன நோக்கத்தோட இருப்பாங்க? அந்த பையனும் அந்த பிள்ளைங்க எந்த நோக்கத்தோட இருப்பாங்க? ஆராதிப்பாங்களா ஆண்டவரை? அதெல்லாம் முடிச்சுட்டாக்க பிறகு வச்சுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, அந்த ஆராதனை நீ கனம் பண்ணுங்க. வேற எந்த நோக்கங்களோட வைக்கக்கூடாது. சர்ச்சு கூடி வர்றோம், சபையில விசுவாசிகளா பழகிறோம், அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் வாங்குறது, அங்க வந்து தன்னுடைய பிசினஸ் நடத்துறது,
இப்படி சிலர் செய்யும் பொழுது நாளைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. கொடுக்கல் வாங்கல்னாலே பிரச்சனை வரும். அப்புறம் என்னாச்சு, சபைக்குள்ள அந்த பிரச்சனை வரும். ரெண்டு பேருக்கு வந்த பிரச்சனை சபையில சபையை பாதிக்கும். யாரா ஒரு ஆள் போற சபையை விட்டு விலகுவாரு, அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், இவன் வர்ற இடத்துல நான் வர மாட்டேன். அப்ப நம்ம எல்லா விதத்திலும் விவேகமாய் காத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய சபைக்கு ஒரு களங்கம் வரக்கூடாது. இது சபை கூடுதல், இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கூட்டம் சபை, இதுக்கு ஒரு கேடு வரக்கூடாது. அப்படி நல்லா இருக்கணும். அந்த இடத்தையும் சுத்தமாக ஒழுங்காகவும் மட்டுமல்ல, அது ஒரு நல்ல சாட்சி உள்ள இடமாக நல்லா வச்சு. ஒரு ஆள் அதுக்குள்ள வந்தா ஜோமனனு உள்ள ஒரு எண்ணம் வரணும். அந்த அளவுக்கு அங்குள்ள காரியங்கள் எப்பவும் இருக்கணும். இந்த அம்மா ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. தேவாலயத்திலும் பெரியவரை அவர்கள் தேடினார்கள். ரெண்டு பேரும் சொன்னேன், சிமியோன் அன்னாள், ரெண்டு பேரும் தேவாலயத்தோடு ரொம்ப தொடர்புள்ளவங்க. அதே வேளையில் அவங்க அந்த தேவாலயத்திலும் பெரியவரை தேடுகிற நல்ல உள்ளத்தோடு செயல்பட்டார்கள். மூன்றாவதாக, தேவாலயத்திலும் பெரியவரை கண்ட மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள். இந்த அம்மாவுக்கு ஒரு அனுபவம் உண்டாயிற்று. லூக்கா சுவிசேஷம் 2:46 பாருங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்கிறோம், மரியாள் தான் பெற்றெடுத்த குமாரன் தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை இங்கே காண்கிறார். 12 வயது இயேசு, எருசலேமில் குடும்பமாக அவர்கள் பண்டிகைக்கு வந்துட்டு திரும்ப போற வழியில அவர் போகல, எருசலேமில் இருந்துட்டார் தேவாலயத்தில். பெரிய பெரிய வயது மூத்த போதகர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசாரியில் இருக்கிற இடத்துல இவர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் பேசுகிற வசனத்தை, இவர் கேட்கிற கேள்விகளை, அவங்க கேள்விக்கு ஒரு மாறுத்தரம் கொடுக்கறதெல்லாம் பார்த்து எல்லாம் பிரமிக்கிறாங்க. 12 வயது சிறுவனுக்கு இவ்வளவு வேத அறிவா? அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த தாயின் தகப்பனும் பிரயாணப்பட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்களோட இயேசு இருப்பார்னு நினைச்சிருப்பாங்க. பிறகு காணலியன்னு சொல்லி திரும்ப தேடி வர்றார். தேடி தேடி பார்த்தா தேவாலயத்தில் இருக்கிறார். உடனே ஓடி வந்து, நாங்க உன்னை தேடி வந்தோமே, விசாரத்தோடய தேடி வந்தோமே. அவர் சொல்ல, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது இல்லையா, எதுக்கு தேடினீங்க? ஆனாலும் அவர்களோடு கூட சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து 30 வயசு வரைக்கும் அங்கே இருந்தார் நாசரேத்தில். இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் இந்த மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்தால், அவர் எல்லாரும் அதை உணர்ந்து கொள்ளலன்னு எழுதியிருக்கு. அதே வேளையில் இந்த மரியாளை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவள் இவைகளை தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்தாள். அப்போ நான் பெற்ற மகன் இயேசு வெறும் என்னுடைய மகன் அல்ல, அவர் தேவகுமாரன். அவர் தேவாலயத்தில் 12 வயசுல இந்த மாதிரி அவர் செயல்பட்டார். அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லுகிற அந்த நல்ல சிந்தனைகள் அவருடைய இருதயத்திலே அவள் எடுத்து கொண்டாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாமோ இயேசுவை ஒரு மேன்மையாக கருதக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேண்டும். பல வேளைகளில் இயேசுவோடு பழகி பழகி ரொம்ப நல்லா பழகியிருப்போம். சிலருடைய வாழ்க்கையில் இயேசு ஒரு நண்பராக, சிநேகிதராக,
அவ்வளவு தூரம் பழகிறது உண்டு. வாலிப நாட்களில் எல்லாம் ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் அந்த வாலிபத்தின் அந்த சூழ்நிலைகள், வாலிபத்தினுடைய நிலைமைகள் சொல்றது பெற்றோர் கூட எல்லாத்திலையும் புரிஞ்சுக்கிடவும் மாட்டாங்க, பெற்றோர் கூட எல்லாத்திலையும் அந்த அதுக்கு தக்கதான் நின்று ஆலோசனை கொடுத்து செயல்பட்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜெனரேஷன் கேப் ஒன்று இருக்கு. ஆனா இந்த இயேசுவோட வாலிபத்திலே பிள்ளைங்க பையன்மார் பழக ஆரம்பிச்சாச்சுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வாலிபர்களுடைய ஃபீலிங்ஸை அவர் புரிஞ்சுக்கிடுவார், தகுந்த ஆலோசனை கொடுப்பார், அழகா நடத்துவார். பெற்றோர்கிட்ட போனா கட்டு கட்டுன்னு தான் வார்த்தை வரும். இவங்க உணர்ச்சியை புரிந்துகிடாம கட்டு கட்டுன்னு பேசிடுவாங்க. இவங்க எதிர்பார்க்கிற பதில் பெற்றோர்கிட்ட இருந்து கிடைக்காது, ஆசிரியர்கள்ட்ட இருந்து கிடைக்காது, பாஸ்டர்ஸ்ட்டு கிடைக்காது. ஆனா இயேசு அப்படி கிடையாது. அவங்க நிலைமையை புரிந்து, அவங்க பலவீனங்களை அறிந்து, அவங்களுக்கு கட்டுகளை அறிந்து அவர் இடப்படுவார். இப்படி பேசி பழகி ஜெபித்து பழகி வளருகிற பிள்ளைகள் வந்து இயேசுவோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அதே வேளையில் அதுல வரக்கூடிய ஒரு தீமை என்னன்னா, இயேசுவோட அதிகம் பழகி இயேசுவோட பேசி 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 வரும்போது சில வேளை சிலருக்கு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும். இயேசு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறார், ஃப்ரெண்டு போல எடுத்துக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு தான் உனக்கு. அதே வேளையிலே அவர் மகிமையான தேவகுமாரன் என்பதையும் எப்பொழுதும் நினைவில் கொள்ளணும். அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை நினைவில் கொள்ளணும். எல்லாவற்றிலும் அவர் பெரியவர் என்பதையும் நினைவில் வச்சிருக்கணும். அந்த சிந்தனை இருக்கணும். இல்லைன்னா நான் ஜெபிக்கிறதெல்லாம் இயேசு தருவாரு, ஏன் நான் என் இஷ்டம் போல் நடக்கலாம், அவர் என் கூட வருவார், அப்படி தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. ஆகையினாலே நாம் எப்பொழுது இயேசுவை இருதயத்தில் அதிகமா மதிக்கணும். இயேசு தேவாலயத்திலும் பெரியவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக, தேவாலயத்திலும் பெரியவரை கண்ட சீஷர், இயேசுவின் சீஷர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை கண்டார்கள். யோவான் சுவிசேஷம் 2:18 வாசிக்கிறேன், 22 அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார். இயேசு அங்க போய் தேவாலயத்தில் போய் சுத்திகரிப்பெல்லாம் நடத்தினார் இல்லையா. அப்ப அவங்க கேட்டாங்க, என்ன அடையாளத்தை காட்டுறீர், ப்ரூவ் யுவர் செல்ஃப். இதுதான் சும்மா அவங்க கேட்கறது, நீர் தேவகுமாரன் எங்களுக்கு நிரூபியம் நிரூபியம். அப்ப அவர் சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 இதை எழுப்புவேன் என்றார். அடையாளம் ஏற்கனவே ஒரு தடவை கேட்கும்போது சொன்னார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் தான் உங்களுக்கு, அவன் மீனின் வயிற்றில் 3 இருந்த மாதிரி மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் 3 இருப்பார், இதுவே உங்களுக்கு அடையாளம்னார். இப்போ அடையாளம் கேட்குற ஆள்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு நான் 3 என்ன செய்வேன், கட்டி எழுப்புவேன். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 சென்றதே, நீர் இதை 3 எழுப்புவீரோ என்றார்கள். 46 இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. இது ஏரோது கட்டின ஆலயம், சாலமோன் முதல்ல கட்டினாரு, அப்புறம் செருபாபேல் வந்து புதுப்பித்து கட்டினாரு, திரும்பவும் அது இடிக்கப்பட்டு போன சூழ்நிலையிலே மகா ஏரோது என்பவர் தான் அடுத்து இதை கட்டியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாங்க, 48 சென்றது, இதை இப்போ 3 நீர் எழுப்புகிறோம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். சீஷர்கள் அதை புரிந்து கொண்டார்கள், இவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். யூதர்களுக்கு புரியல, அவங்க சும்மா அந்த தேவாலயத்தை தான் நினைச்சாங்க, அதை இடிக்க சொல்றாரு கட்டுவாரா. அவர் இதை சொல்றாரு, நான் தேவாலயத்தோட விட பெரியவர், என் சரீரமே தேவாலயம், இந்த ஆலயத்தை இடிச்சு போடு, சிலுவையில கொண்டாற, கொல்லு, 3 நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அப்ப இயேசு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பற்றி சொன்னார். இந்த ஆலயம் என்ன, இதை விட நான் பெரியவர், இந்த ஆலயத்தை இடிச்சு போடு, என் சரீரத்தை நீ கொண்டு போடு, 3 எழும்புவேன். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க.
இயேசு அன்னைக்கு சொன்னது இதுதான். இல்லாம சும்மா இந்த கட்டடமாகிய ஆலயத்தை இடிக்கிறதுங்க கட்டுறதுங்க இயேசு வரல. இயேசு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். அது இந்த தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியது. ஆகவே இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை சீஷர்கள் உணர்ந்து விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. எனவே நாமும் எப்பொழுதும் தேவாலயத்தில் உள்ள எந்த காரியங்கள் செய்தாலும் எல்லாத்திலையும் இயேசுவை பெருசா வைக்கணும். இயேசுதான் முக்கியம், இயேசுதான் முக்கியம். நீங்க தேவாலயத்துல நடக்கிற ஆராதனையில பாடல் பாடுகிறவர்களா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க ஆராதனையிலே ரொம்ப கவனம் செலுத்துறது எது, அந்த பாட்டு தான். மியூசிக்ல இருந்தீங்கன்னா அந்த மியூசிக், மியூசிக்ல இருக்கிறது மட்டும் இல்ல, சிலருக்கு பார்வையாளர்களா இருந்தாலுமே அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நல்லதுதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல இன்ட்ரெஸ்ட். அப்போ அதுக்காகவே அதுக்காகவே அப்படி இருப்பாங்க. ஆனா பாட்டை விட யாருக்காக பாட்டு பாடுறோமோ அவர் பெரியவர். இசையை விட யாருக்காக இந்த இசையை இசைக்கிறோமோ அவர் பெரியவர். அது உங்க உள்ளத்துல இருக்கணும். நம்ம கச்சேரியில போய் மியூசிக் அடிப்போம், பாட்டு பாடுறோம். கல்யாண வீடுகளில் பாட்டு பாடுறது உண்டு, மியூசிக் அடிக்கிறது உண்டு. அதுக்கெல்லாம் வித்தியாசம் இது. தேவனுடைய ஆராதனை வேளையிலே செய்கிறது. அதனால பாஸ்டர் சொன்னாரு கச்சேரியிலும் போய் மியூசிக் அடிக்கலான்னு, அப்படி சொல்லிடாதீங்க. நீ கர்த்தரை மட்டும் மகிமைப்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பாடல் தாளந்து தந்திருக்கிறாரா, உங்களுக்கு இசை தாளந்து தந்திருக்கிறாருன்னா நீங்கெல்லாம் எடுக்க வேண்டிய நம்பர் ஒன் தீர்மானம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை மட்டுமே புகழ்ந்து பாடுவேன், வேற யாரையும், மனுஷனையோ அரசியல்வாதியையோ வேற யாரையும் புகழ்ந்து பாட மாட்டேன். ஆமென். ஆமா, அதனால தேவனை புகழ்ந்து பாடுவதுக்கு மட்டும்தான் என்னுடைய வரத்தை நான் பயன்படுத்துவேன், தேவனை புகழ்ந்து பாடுவதுக்கு மட்டும்தான் என்னுடைய இசையை நான் பயன்படுத்துவேன் என்று தீர்மானிக்கணும். ஓகே. ஆனா நீங்க எதை கர்த்தருக்கு செய்தாலும் அதை உண்மையான மனசோட கர்த்தருக்குன்னு செய்யுங்க, அதுதான் ஆசீர்வாதம். அதே போல பாட்டும் மியூசிக் மட்டும் இல்லை, அது மெசேஜா இருந்தாலும் சரி, பிரேயர் நடத்துறது, வர்ஷிப் லீட் பண்றது, அறிவிப்பு கொடுக்கறது, ஆலோசனை கொடுக்கறது, எதுவா இருக்கட்டுமே, எல்லாத்துலயும் நம்ம இயேசுவை கனம் பண்ணி இதை நான் இயேசுக்காக செய்யறேன், கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் என்று அந்த தேவாலயத்தின் சகல செயல்பாடுகளை பார்க்கிலும் இந்த இயேசு பெரியவராக இருக்கும். அவர் தேவாலயத்திலும் பெரியவர். ஹல்லேலூயா. இவைகளை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களை கனம் பண்ணணும், ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும், அவரவருக்கேற்ற கனத்தை கொடுக்கணும். ஆனா அவர்கள் எல்லாரிலும் பெரியவர் இயேசு என்பதை சரியா உள்ளத்துல பதித்து வைத்திருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக, தேவாலயத்திலும் பெரியவரை கண்ட கந்தாகையின் மந்திரி. அப்போஸ்தலர் 8:27 இருந்து வாசிக்கும் போது, அந்தப்படி அவன் எழுந்து போனான். பிலிப்பு தேவ ஆவியானுடைய வழிகாட்டுதல் படி எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து. இந்த வார்த்தையை நினைவில் கொள்ளுங்க, பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார், அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது,
அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். இந்த பாயிண்ட் நோட் பண்ணணும். முதல்ல சொன்னேன், தொழுது கொள்ள எருசலேமுக்கு வந்தான். இப்போ இயேசுவை குறித்து பிலிப்பு அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். ஹல்லேலூயா. இங்கே கந்தாகே என்பவளுடைய மந்திரி எருசலேமுக்கு தொழுது கொள்ள வந்தான். எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தான். எதுக்கு? தொழுது கொள்ள. அவன் எத்தனை தெய்வங்களை தேடி போனானோ தெரியல. இந்த எருசலேம் தேவாலயம் ரொம்ப புகழ்பெற்ற ஆலயமா இருக்கிறதுனால நமக்கு பதவியில் இருக்கிற அந்த காலத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, எருசலேம் போவோம் என்று சொல்லி ஒரு விதத்துல ஒரு புண்ணிய யாத்திரை மாதிரி அவன் என்ன பண்றான், அங்க போய் எருசலேம்ல போய் தொழுது கொள்றான். அவன் தொழுது கொண்டும் அவனுக்கு ஒரு தொடுதலும் இல்லை, ஒரு மாற்றமும் வரல. அவன் என்ன, தேவாலயத்தை பார்க்க வந்தான். இந்த ஆலயம் ரொம்ப புகழ் பெற்றது, அங்க போய் ஒன்னு தொழுது கொள்ளுவோமே. இன்னைக்கு சில ஆலயங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயங்களா இருக்கும். அப்ப எல்லாருக்கும் என்னன்னா, வேளாங்கண்ணியில போய் ஒன்னு தொழுது கொள்ளலாமா, இல்ல அங்க எங்கன்னு சொல்லி அந்த ஃபேமஸான சில புண்ணிய ஸ்தலங்கள் மாதிரி வச்சிருக்காங்களே, அங்கெல்லாம் போய் போவாங்க. இதே மாதிரிதான் இந்த கந்தாகையின் மந்திரியும் இந்த எருசலேமுக்கு போய் தொழுது கொண்டா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லி அவர் வந்தார். ஆனா எப்பவுமே ஒரு ஆலய கட்டடத்துல ஒண்ணுமே கிடையாது. எருசலேம் தேவாலயத்துல வந்த பிறகும் அவன் வந்தான், தொழுது கொண்டான், அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரல. அப்புறம் அதுல வெளியே புத்தகங்கள் வித்து கொண்டிருந்தார்கள், சுருள்கள். அதுல ஏசாயா புஸ்தகத்தின் சுருளை வாங்கி கொண்டான். வாங்கிட்டு சரி போகும்போது படிச்சுட்டு போலாம். அவன் வாசிக்கிறது வேதமாக்கும், வேதத்துல ஒரு புஸ்தகமாக்கும், ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம். அதை படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா பார்க்கணும், ஆலயத்துக்கு வந்தான் ஒரு சேஞ்ச் இல்லை, பைபிளை படிக்கிறான் இன்னும் ஒரு சேஞ்ச் இல்லை. பைபிளும் நல்லதுதான், ஆலயமும் நல்லதுதான். ஆனா இவனுக்கு ரெண்டு இடத்துலயுமே ஒரு சேஞ்ச் கிடைக்கல. ஆனா இவனுடைய உள்ளத்தின் தேட்டத்தை ஆவியானவர் அறிகிறார். இவ்வளவு தாகத்தோடு ஒருத்தன் ஆலயத்துக்கு வந்திருக்கான், பைபிள்ல ஒரு போஷனை வாங்கிட்டு படிச்சுட்டு போறான். அப்பதான் ஆண்டவர் சுவிசேஷன் பிலிப்பு சொன்னா, நீ போ, ஓடிப்போ, அந்த வனாந்திர மார்க்கமா போ. அங்க போனவன ஒரு ரதத்தை பாக்குறான், அந்த ரதத்துக்கிட்ட ஓடி போய் சேர். அங்க போனவன பாக்குறான், இவன் புக் வாசிட்டு இருக்கான். அப்படி பேச்சு கொடுத்தான். அந்த மந்திரியும் இவனை கூப்பிட்டு கேட்டான், ஏத்தி வண்டியில ஏறன்னு சொல்லி அழகா அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வச்சு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தான். தேவாலயத்தை கண்டான், பைபிளை படிச்சான். ஆனா எப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றின பிரசங்கத்தை கேட்டானோ அப்பொழுது அவன் மனம் மாறினது. அவன் ரட்சிப்படைந்தான், ஞானஸ்நான சத்தியத்தை அறிந்து கொண்டான், ஞானஸ்நானமும் தாமதமின்றி பெற்றான். பாத்தீங்களா, a temple or a church cannot change your life. Mere reading of this Bible cannot change your life. But salvation comes through Jesus Christ and only through Jesus Christ. அதான் உண்மை. ஒரு ஒரு தேவாலயத்துக்கு போனதுனால, ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போனதுனால ரட்சிப்பு வராது. பைபிள வரிசையா பல தடவை வாசித்ததுனால ரட்சிப்பு வராது. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது அறிகிறீர்களோ, இயேசு எப்பொழுது உங்க உள்ளத்துல வர்றாரோ, அன்றைக்கு தான் உங்களுக்கு ரட்சிப்பு. இதை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க. தேவாலயத்திலும் பெரியவர்
இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவாலயத்து போறது ரொம்ப நல்லது, ஆனா தேவாலயத்திலும் பெரியவரை நீங்க தேடினா தான் ரட்சிப்பு கிடைக்கும். பைபிளை நீங்க நல்லா வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனா இந்த தேவாலயத்தை விட, வேதவசனத்தை விட, எல்லாவற்றையும் விட பெரியவர் இயேசு. இயேசுதான் எல்லாவற்றினுடைய பொருள். இயேசுவை நீங்க தேடினீங்கன்னா ரட்சிப்பு கிடைக்கும், வாழ்நாளெல்லாம் மேன்மையான சாட்சியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எனவே நான் இங்கே நிறுத்துகின்றேன். அன்பான உள்ளே, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சிமியோன் கண்டான், அன்னாள் கண்டாள், மரியாள் கண்டாள், சீஷர்கள் கண்டார்கள், அந்த கந்தாகையின் மந்திரியும் கண்டார். இன்றைக்கு நீங்களும் தேவாலயத்தை வைக்க வேண்டிய இடத்துல தேவாலயத்தை வைங்க, இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலா வைங்க. தேவாலயத்தில் உள்ள பல செயல்பாடுகளை அவ்வப்போது சொன்னேன், பொருட்களை பற்றி சொன்னேன், கட்டடத்தை பற்றி சொன்னேன், அதில் நடக்கிற ஊழியங்களை பற்றி சொன்னேன், அதில் வருகிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் ஆட்களை பற்றி சொன்னேன். இது எல்லாவற்றையும் விட இயேசுவை பெருசா வைங்க. பைபிள் நமக்கு தேவ வார்த்தை, இதை விட இயேசு பெரியவர், எல்லாத்தை விட இயேசு பெரியவர். இயேசுதான் நம்ம இருதயத்தில் இழந்து நிக்கணும், உயர்ந்து நிக்கணும். அந்த அனுபவத்தில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாய் மேன்மை உண்டாகும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று தம்மை பற்றி சொன்னார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போமாக. அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். தேவாலயத்திலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவாலயத்திலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், சோதிரம், 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 சோதிரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் தேவாலயத்திலும் பெரியவர். சிமியோன் கண்ட இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை காண கிருபை செய்வீராக, இன்னும் உம்மை அறிய கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம். இயேசுவின் முதலாம் வருகைக்காய் காத்திருந்த சிமியோனை போல நாங்கள் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காய் காத்திருக்கும் கிருபை எங்களுக்கு தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், சோதிரம், 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 சோதிரம். அன்னாள் கண்ட இயேசுவே உமக்கு சோதிரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விதவை தாய் 84 வயதில் உபவாசம், ஜபம், ஆராதனை என்று தேவாலயத்தை எவ்வளவு அழகாய் பயன்படுத்தினார்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். நாங்களும் எங்களுக்கு கர்த்தர் தந்த சர்ச்சை நன்றாக பயன்படுத்த கிருபை தாரும். வீண் பேச்சுகளுக்கும் மனித உறவுகளுக்கும் அந்த மாதிரி மாம்சத்துக்கு எதுவான காரியத்துக்கு இடமா வைக்காதபடிக்கு அப்பா, ஜபத்துக்கும் ஆராதனைக்கும் உபவாசத்துக்கும் இயேசுவை தேடுகிறதற்கும் இடமாக நாங்கள் அதை பாவித்து எப்பொழுதும் ஆமே நாங்கள் உம்மை தேட கிருபை செய்யுங்கப்பா. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் கண்ட தேவாலயத்திலும் பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். தான் பெற்றெடுத்த இயேசு தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை அவள் அறிந்த பொழுது இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்தாளாமே. ஒரு நாள் இயேசுவுக்கு தன் குமாரனாய் இருந்தாலும் அந்த இயேசுவுக்கு சீஷியாக அவர்கள் வாழ்ந்தார்களே. ஸ்தோத்திரம். 120 பேர் கூடியிருந்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற இடத்திலே அந்த மரியாளும் இருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையின் வரத்தையும் பெற்றார்களே. ஸ்தோத்திரம். கடைசி வரை ஒரு நல்ல விசுவாசியாக சிறப்பாக வாழ்ந்தார்களே. ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல நாங்களும் இயேசுவை காணணுமே, நாங்களும் இயேசுவை காணணுமே. இயேசு பெரியவர் என்னோடு இறங்கி வந்து பேசுகிறார், ஆனா அவர் மகா பெரிய தேவன். என் சூழ்நிலை, என்னுடைய உணர்ச்சி எல்லாம் புரிஞ்சு என்னோடு இடபடுறார், ஆனால் அவர் மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சோதிரம், 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 சோதிரம். அப்பா, நாங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் பாடலானாலும் ஆராதனையானாலும் தேவ செய்தியானாலும் எந்த விஷயம்னாலும் எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் செய்யக்கூடிய அந்த கிருபையை தாங்க. எல்லாரும் இயேசுடைய வார்த்தையை கேட்கிறேன்னு சொல்லி கேட்கட்டும், ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல. இயேசுவை பாடுகிறோம்னு சொல்லி பாடட்டும், ஏதோ பாட்டுக்காக பாட்டல்ல, இயேசுவுக்காக பாட்டு. அப்படி எங்க உள்ளங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. இசைக்காக பாட்டு இல்ல, பாட்டுக்காக இசை. பாட்டும் இசையும் ரசனைக்காக அல்ல, இயேசுவுக்காக. இப்படிப்பட்ட நல்ல பிரிஃபரன்சஸ் எங்களுக்குள் சரியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிரசங்கத்துக்காக பிரசங்கம் அல்ல,
இயேசுவை வெளிப்படுத்த, இயேசுவின் சித்தத்தை வெளிப்படுத்த பிரசங்கம். எல்லாரும் பார்த்து ரசிக்கிறதுக்காக ஆராதனை இல்ல, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி டைம் பாஸ் பண்றதுக்காக ஆராதனை இல்ல, இயேசுவை மகிமைப்படுத்த, பிதாவானவரை மகிமைப்படுத்த ஆராதனை. ஹல்லேலூயா. உள்ளங்களில் இந்த நல்ல கொள்கைகள் பதியட்டும், இந்த நல்ல தீர்மானங்கள் உள்ளத்துல வரட்டும், இந்த கண்ணோட்டங்கள் வரட்டும், இந்த பார்வை வரட்டும். நாங்கள் ஏதோ தேவாலயத்தை ஏதோ ஏதோ இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு கடைசியில் தேவனுடைய கிரியைகளை நாங்கள் இழந்து போக கூடாதப்பா. வரப்போகிற மகாபரி எழுப்புதல் நாங்கள் இழந்துடக்கூடாது. இயேசு தேவாலயத்திலும் பெரியவர், இயேசு ஊழியத்திலும் பெரியவர், எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவர். அந்த சிந்தையங்களை நிரப்பட்டோம். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா உள்ளங்களும் அந்த சிந்தை நிரப்ப உதவி செய்யுங்கப்பா. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். க்ளோரி ஷபலபத லபகபரா ஷலமௌரியா. சீஷர்கள் உம்மை கண்டார்கள். ஹல்லேலூயா. இவர் மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தார். இயேசுவின் சரீரம் ஆலயம் என்பது வெளிப்பாடை அவர்கள் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிறோம். அதை முக்கியப்படுத்த உதவி செய்யுங்க. கட்டடமாகிய ஆலயத்தை அல்ல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அந்த வெளிப்பாடு எப்பொழுதும் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்க கண்ணுக்கு தெரியாத அந்நிய தேசங்களிலும் தூர இடங்களிலும் வாழுகிற எத்தனையோ தெய்வ மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சேர்ந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. ஏற்கனவே ஒரு கூட்டம் கிறிஸ்துவுகள் மரித்து பரதீசில் காத்திருக்கிறார்கள். அவர்களும் இணைந்த இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அந்த பெரிய வழிபாடு எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. எழுத்தின்படியானவங்க சரீரம் இடிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையில், ஆனால் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுதலிலே அது எழும்பினது. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நல்ல ஞானங்களை கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம், சோதரம், 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 சோதரம். சபையை வேறெந்த காரியத்தையும் பயன்படுத்தாம கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய வழியில வளர அந்த நல்ல சிந்தை எல்லாருக்கும் தாங்க. எங்கள் ஒவ்வொரு இடத்துல எந்த தவறு இருக்கோ இந்த விஷயத்திலிருக்க தவறுகளை சரிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு சபையை தெரிந்து கொள்வதிலே என்ன நோக்கங்கள், கண்டிப்பா அவைகளை சரிபடுத்துங்கப்பா. சும்மா ஃபேன்சிக்காக, சும்மா ஸ்டேட்டஸுக்காக, சும்மா ஏதோ ஒரு ஃபெசிலிட்டிக்காக, ஏதோ ஒரு கன்செஷனுக்காக அப்படியெல்லாம் ஒருவரும் சபைகளை தெரிந்து கொள்ளாதபடி இன்னைக்கு தெளிவான சிந்தனை கொடுங்கப்பா. நீ வேற ஏதோ நோக்கத்தோடு கூட சத்தியம் இல்லாத சபைக்குள் இருந்தால் அவளை விட்டு வெளியே வா என்று வேதம் உனக்கு சொல்லுகிறது. அது பாபிலோன் ஸ்திரீ, அபிஷேகம் இல்லாத சபை, அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் பாபிலோன் ஸ்திரீ, எருசலேமின் குமாரத்தியே, சியோன் குமாரத்தியே, சியோன் குமாரர்களே, நீங்கள் எப்படி பாபிலோனுக்குள்ள உட்கார முடியும்? சிந்தித்துப்பா. நீங்க போகிற ஆலயத்தில், சர்ச்சில் சத்தியம் பேசப்படுகிறதா? ஒளிவு மறைவின்றி, கலப்படமின்றி சத்தியம் பேசப்படுகிறதா? பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்துக்கும் கிரியைக்கும் பூரண சுயாதீனம் கொடுத்திருக்காங்களா? இல்ல வாய திறக்காத, அந்நிய பாஷையை பேசிடாத, இப்படி எல்லாம் தடை பண்றாங்களா? வாய திறந்து சோத்திரம் பண்ணிடாத, அந்த பாட்டை இங்க பாடாத. நல்லா கவனிங்க, பரலோகம் போடுறதுக்கு தான் சபை. கல்யாணத்துக்காக அல்ல, கல்லறைக்காக அல்ல. சகோதரனே, சகோதரியே, நன்றாய் சிந்தியுங்கள். நம்ம ஆத்துமாவுக்கு வேற யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. இயேசு மட்டும்தான் கேரண்டி கொடுக்க முடியும். இயேசுவை தேடுங்கள். இயேசுவை உண்மையாய் உயர்த்துகிற சர்ச்சில் போய் சேருங்க. அதுல உறுதியாயிருங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் போகிற சர்ச்சில்
என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு ஒரு போஷாக்கும் கிடைக்கல, அபிஷேகத்துக்கு அங்க இடம் இல்ல, சத்தியத்துக்கு இடம் இல்ல. ஏதோ ஞானத்தை பேசுறாங்க, அறிவு சார்ந்த சில போதனைகளை சொல்றாங்க, அவ்வளவுதான். பைபிள் வசனத்தை ஊறுகா மாதிரி தொட்டுக்கிறாங்க. தயவு செய்து இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. பாபிலோன் ஸ்திரீக்குள் இருக்கிறவர்களே, பேருக்கு கிறிஸ்துவ சொல்லிக்கிட்டு கிறிஸ்து இல்லாத சபை, அது சபைன்னு சொல்ல முடியாது. அதற்குள் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பைபிள் சொல்லுது, அவளை விட்டு வெளியே வாருங்க. நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். ஹவு கேன் யூ காம்ப்ரமைஸ் த ட்ரூத் ஆஃப் காட்? டோன்ட் பிளே வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்தாவிக்கு இடம் இல்ல, அங்க போய் நீ உட்கார்ந்து இருந்தா அப்புறம் பரிசுத்தாவி கூட்டத்தில் மட்டும் வந்து பரிசுத்தாவியானவரை அனுபவிச்சுட்டு போகணுமா? என்ன அர்த்தம் இருக்கிறது? அது எவ்வளவு மாய்மாலம்! இன்றைக்கு தைரியமா தீர்மானம் எடுங்க. சத்தியமுள்ள சபை, ஆவியில் நிறைகிற சபை. அப்போஸ்தலர் 2:38-42 தான் சபைக்கு அஸ்திபார உபதேசம். அத ஸ்ட்ராங்கா போதித்ததுல மக்களை நடத்துகிற சபை, அதுதான் என் சபை. அப்படி ஒரு சபை என் வீட்டு பக்கத்துல எங்க இருக்கு? அதை தேடுங்க, அங்க போங்க. இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுங்க. தயவு செய்து அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக ஒரு சர்ச் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காதிங்க. அழியாத பொருளாகிய இயேசுவை தேடி, தேவாலயத்தில் பெரியவராகிய இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து இன்றைக்கு உங்கள் சர்ச்சை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீங்க வழி நடத்தணும்ப்பா, நீங்க உடைய மக்களுக்குள்ள சரியான அந்த உணர்வை கொடுக்கணும்ப்பா. கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. தப்பனே, நாங்களும் ஒரு காலங்களில் அலைந்து திரிந்தோமே, சத்தியமுள்ள சபையில கொண்டு வந்து சேர்த்தீங்களே சோதரம், அபிஷேகம் உள்ள சபையில கொண்டு வந்து சேர்த்தீங்களே சோதரம். இன்றைக்கும் இப்படி தெரியாம அலைந்து திரிகிற பிள்ளைகள் உண்டப்பா, எங்கேயோ பாரம்பரியமா உட்கார்ந்துகிட்டே இருக்கிற பிள்ளைகளும் உண்டப்பா. அவருடைய நித்தியத்துக்காக, அவருடைய பிரயோஜனத்துக்காக ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு வெளிச்சம் கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, தீர்மானத்தை கொடுங்க. கர்த்தர்க்கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கந்தாகையின் மந்திரி ஆலயத்துல தேடினான், பைபிள்ல தேடினான், ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் அவன் பெற்றுக்கொண்டான். ஆலயம் ரட்சிப்பு கொடுக்காது, பைபிள் சும்மா வாசிக்கிறது மட்டும் ரட்சிப்பு கொடுக்காது. இந்த சுவிசேஷத்தை அறிந்து உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ரட்சிப்பு, இயேசு உள்ளத்துல வரும்பொழுதுதான் ரட்சிப்பு. இயேசுவை விட்டுட்டு சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல பயங்கரமா இருக்கிறீங்களே, இன்னைக்கு சிந்திங்க. ஆலயத்து போகணும், ஆலயத்து போகணும், ஆலயத்து போகணும். ஓம் ப்ரோக்ராம் அங்க நடத்தணும், உனக்கு இஷ்டமானதுல பங்கெடுக்கணும். வாட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசுவை தேடுகிறாயா? இயேசு சொன்ன சத்தியத்தை கீழ்படுகிறாயா? இயேசு தந்த ஆவியை பெற்றாயா? கொஞ்சம் உணருங்க. பைபிளை நல்லா படிக்கிறீங்க, 10 தடவை வாசித்தேன் 15 தடவை வாசித்தேன் சொல்றீங்க. ரட்சிப்பு எங்கே? மனம் திரும்புதல் எங்கே? பைபிள் குவிஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட், எங்க போட்டி வச்சாலும் ரைட் டு லெப்ட், லெப்ட் டு ரைட், நீ தான் ஃபர்ஸ்ட். அண்ணா ரட்சிப்பு எங்க? மனம் திரும்புதல் எங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்க? சத்தியம் எங்க? பரிசுத்தாவியானவர் இன்று இந்த எளிய ஊழியக்காரனாகிய அடியானை கொண்டு உன்னோடு பேசுகிறார், உன்னை எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். இன்னும் நான் நேம் சேக் அங்கதான் போவேன் அப்படி சொன்னா பரலோகத்தை மறந்துடு. ஹல்லேலூயா. Praise God. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah.
கர்த்தாவே தேவாலயத்திலும் பெரியவரே எல்லாருக்கும் வணத்துங்கப்பா, எல்லாருக்கும் வணத்துங்கப்பா. உங்களை உத்தமமா பின்பற்ற உதவி செய்யுங்கப்பா. தேவாலயத்துக்கும் தெய்வீக காரியத்துக்கும் மேல இயேசுவை உயர்த்தி வைக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஜீசஸ் இஸ் அபவ் கிறிஸ்டியானிட்டி, ஜீசஸ் இஸ் அபவ் ரிலிஜன், ஜீசஸ் இஸ் அபவ் டெம்பிள் ஆஃப் காட், ஜீசஸ் இஸ் அபவ் சர்ச். Hallelujah, glory. இயேசுவே நல்ல கிருபைகளை தருவீராக, தருவீராக, தருவீராக. Glory, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus. பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே உள்ளங்கள் திறக்கப்படட்டும், சரியான தெளிந்த சிந்தனை வரட்டும், எடுக்க வேண்டிய சரியான தீர்மானத்தை எடுக்க கர்த்தர் வழி நடத்துவாராக. ஹலலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே. ஹலலூயா, பிரைஸ் காட். ஜோமனோர். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே தேவாலயத்திலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. அந்த சிமியோன், அன்னாள், மரியாள், சீஷர்கள், கந்தாகையின் மந்திரி தேவாலயத்திலும் பெரியவரா இயேசுவை கண்டார்கள். நாங்களும் இன்றைக்கு அதே நல்ல அனுபவங்களிலே தேவாலயத்திலும் பெரியவராய், கிறிஸ்தவம் என்கிற மதத்திலும் பெரியவராய், அந்த மதத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும், தேவாலயத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் பெரியவராகிய இயேசுவை நாங்கள் கண்டு ருசித்து அந்த சரியான தேவ வெளிப்பாடோடு கர்த்தரை பின்பற்ற, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற சபையில் இணைந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் பொறுப்படும் முதல் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இப்பொழுதும் கர்த்தாவே, நாட்கள் கடந்து செல்லுகிறது, தேசங்கள் வாடி வதங்குகிறது அப்பா. இந்த கொள்ளை நோயை நிறுத்தி கிருபை செய்து தேசங்கள் திறக்கப்படத்தக்கதாய், மாநிலங்கள் திறக்கப்படத்தக்கதாய், மாவட்டங்கள் திறக்கப்படத்தக்கதாய், கண்டெய்ன்மெண்ட் சோன்ஸ் எல்லாம் திறக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் திறக்கிற தேவன். இன்னைக்கு எல்லா தேசங்களும் பயந்து தங்கள் எல்லைகளை அடைத்துக் கொண்டிருக்கின்றன. தேசத்துக்குள் மாநிலங்கள் தங்கள் எல்லைகளை அடைத்துக் கொண்டிருக்கின்றன அப்பா. மாவட்டங்கள் மாவட்டங்களாய் அடைக்கப்பட்டிருக்கிறது. சில ஏரியாக்கள் கண்டெய்ன்மெண்ட் சோன்ஸ் என்று அடைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் திறக்கிற திறவுகோல் உங்க கையில் இருக்கப்பா. கர்த்தர் திறந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சபைகளை திறந்து விடும்படி ஜெபிக்கிறோம். ஆராதிக்க தேவாலயத்திலும் பெரியவரே, கர்த்தருடைய சபைகள் திறக்கப்படும்படி தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் சீக்கிரமாய் திறக்கணுமே. எவைகள் அடைபட்டிருக்கிறதோ எல்லாம் திறக்கப்படணுமே ராஜா. கர்த்தர் அற்புதங்கள் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் திறக்கப்படும்படி உதவி செய்யுங்க நாதா. ஓ ஹலலூயா, 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 ஹலலூயா. நாட்டினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்று எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் தேவன் அதன் நடுவிலே கிருபை செய்து அண்டவரே பஞ்சம், பசி, பட்டினி, பணமில்லாத நெருக்கடிகள், அண்டவரே ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் பாதிக்கப்படாத அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி கெஞ்சுகிறோம் நாதா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆளுகை செய்கிறவர்கள் மேல் கரம் வைப்பீராக. சரியான தீர்மானங்கள் எடுத்து சரியாய் செயல்படுத்தக்கூடிய அதிக ஞானமும் கிருபை அருளி செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் தரும்படி ஜெபிக்கிறோம். மரித்தோருடைய
குடும்பங்கள் ஆறுதல் அடையும்படி பாதுகாக்கப்படும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. மருத்துவ சேவைகள், குறிப்பா இந்த டேஞ்சரஸான பிளேசஸ்ல நின்று பணி செய்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, ரெண்டு மாதங்களாக வீடுகளிலே அடைபட்டு இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை உண்டாக அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த ஜபத்திலே, இந்த போதனையிலே இணைந்து கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்றைக்கு தேவாலயத்திலும் பெரியவரை, எங்கள் எல்லாவற்றிலும் பெரியவராய் இருதயத்தில் சுமந்து உம்மை உத்தமமாய் பின்பற்றக்கூடிய நல்ல தீர்மானங்கள் எடுத்து முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. குறிப்பாய் செலக்ஷன் ஆஃப் சர்ச், எந்த சர்ச்சில் நான் மெம்பரா இருக்கணும், அதுக்கு சரியா உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு சர்ச்சில் நான் வரும்பொழுது என்ன நோக்கத்தோட வரணும் அது குறித்து தெளிவுபடுத்துங்கப்பா. எல்லாரும் அதனால் இன்னும் ஒரு மறுரூபம் அடைந்து தேவ மகிமை அடையக்கூடிய அளவிலே உயர்த்தும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் சபையை சபையாய் பாவித்து நடத்தக்கூடிய, நடந்து கொள்ளக்கூடிய அந்த விசேஷித்த வெளிப்பாடுகளை இன்னும் தாங்க. தேவாலயத்திலும் பெரியவரை எல்லாவற்றிலும் கனம் பண்ணி உங்க சித்தத்தை நிறைவேற்ற, உங்க இஷ்டம் செய்ய, உங்களை உத்தமமாய் பின்பற்ற எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் நம்மோடு வாழுகின்ற மனுக்குலம் முழுவதோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாலயத்திலும் பெரியவர் உங்கள் உள்ளங்களை நிரப்பி தெளிவான வழிகாட்டுதலை தந்து நடத்துவாராக, ஆமேன். ஹல்லேலூயா.